கோயில் கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய தீண்டாமையை, ஜாதி வேறுபாட்டை நீக்க வேண்டும் என்பதற்காக வாழ்நாள் போராட்டத்தை அறிவித்தார். எங்கள் ஆட்சியிலே நீங்கள் போராட வேண்டிய அவசியமில்லை, நாங்கள் சட்டமே கொண்டு வருகிறோம் என்று சொல்லி ஒரு முறை அல்ல இரண்டு முறை சட்டம் நிறைவேற்றிய பெருமையும், அந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்தால் செல்லுபடியாகும் என்று அறிவித்த தீர்ப்புகளும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை. கலைஞர் அவர்கள் இன்றைக்கு உடல்நலம் தேறி வருகிறார்கள். இந்த காலகட்டத்தில் அவர்களால் உருவாக்கப்பெற்ற அந்த சட்டத்தின் வெற்றி, தந்தை பெரியார் அவர்கள் அடக்கம் செய்யப்படும் போது அவர் நெஞ்சில் ஒரு முள்ளாக அந்த வெற்றி கிடைக்காத நிலை இருந்ததே என்று வருந்தினார் கலைஞர் அவர்கள். அந்த நெஞ்சில் தைத்த முள்ளை நீக்க வேண்டும் என்பதற்குத்தான் மீண்டும் ஒரு சட்டம் கொண்டு வருகிறேன் என்றெல்லாம் சொன்னார்கள். இன்றைக்கு அந்த முள் நீக்கப்பட்டு விட்டது. கலைஞர் அவர்களுக்கும் இப்பெரிய வெற்றி மாலை இது. தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவிடம் நோக்கி அவர்களுடைய செயல் எவ்வளவு பெரிய வெற்றியாக பரிமளித்திருக்கிறது, ஒரு 50 ஆண்டுகால போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது மிக முக்கியம். இதை இன்னும் வரவேற்க தகுந்த பகுதி, மதுரையிலே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த 206 பேர் பயிற்சி பெற்றவர்களிலே 69% அடிப்படையிலே தேர்வு பெற்று படித்து ஓராண்டு காலம் இருந்து 8 ஆண்டுகாலத்துக்கு மேலே காத்திருக்கிறவர்கள் பட்டியலிலே இருக்கக்கூடியவர்களிலே ஒருவர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், இன்றைக்கு அர்ச்சகராக அதே மதுரையில். எந்த மதுரை அர்ச்சகர் நலசங்கத்தினர் உச்சநீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு போட்டார்களோ அதே மதுரையிலே இருக்க ஒரு கோயிலுக்கு நியமனம் செய்தார் என்பது மகிழ்ந்து பாராட்டக்கூடிய ஒன்று. தளபதி MK ஸ்டாலின் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவரும் இதை வரவேற்று திராவிட இயக்கத்தின் வெற்றி என்று சொன்னார்கள். எனவே அந்த வெற்றி மேலும் விரிவடையும் என்பதற்கு அடையாளமாக அதிமுக அமைச்சரவையில் இந்து அறநிலைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிற திரு தேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் தொடர்ந்து மற்றவர்களும் நாங்கள் இந்த நியமனங்கள் தொடரும் என்று அவர் சொல்லியிருப்பது உயிரோடு இன்றைக்கு ஒரு சிலர் மறைந்து விட்டாலும் கூட 8 ஆண்டுகாலம் காத்திருந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்புகளை உடனடியாக தாமதிக்காமல் அதை நிறைவேற்ற வேண்டும். 38,000 கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன என்று சொன்னால், இந்த 38,000 கோவில்களில் ஒரு 2,000 கோவில்களில் மட்டும்தான் ஆகம பயிற்சி பெற்ற அர்ச்சகர்கள் இருக்கிறார்கள். 36,000 கோவில்களில் ஆகம பயிற்சி பெறாதவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை ஜஸ்டிஸ் டாக்டர் AK ராஜன் அவர்களுடைய குழு தெளிவாக அரசுக்கு கொடுத்த அறிக்கையிலேயே கொடுத்திருக்கிறார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலும் ஆகம பயிற்சி பெறாதவர்கள் இருக்கிறார்கள். கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் கோயிலிலும் மயிலாப்பில் இருக்கிறார்கள். வடமொழி முருகன் கோயிலிலும் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே உடனடியாக இந்து அறநிலைய பாதுகாப்புத்துறை அமைச்சரகம் உடனடியாக உத்தரவு போட்டு அனைத்து வேலையில்லாமல் வாழ்நாள் முழுவதும் வாடிக்கொண்டிருக்கின்ற, வறுமையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பயிற்சி பெற்றவர்களை மீண்டும் உடனடியாக பயிற்சிக்கு சேர்க்க வேண்டும் என்பதை உங்கள் மூலமாக தமிழக அரசுக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம். அதை செய்வோம் என்று மந்திரி அவர்கள் அமைச்சரவர்கள் சொல்லியிருப்பது வரவேற்க தகுந்தது. காலதாமதம் இல்லாமல் அந்த பணியை அவர்கள் தொடக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இந்த அர்ச்சகர் பயிற்சி பணி 69% இடஒதுக்கீடுபடி மேலும் அர்ச்சகர்கள் தேவைப்படுகிற காரணத்தால் ஆகம பயிற்சி பெறாத அவர்கள் இருக்கக்கூடிய கோயில்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற காரணத்தால் இன்னும் ஆகம விதிப்படி அந்த பயிற்சியை வைகநாச ஆகமம் வைஷ்ணவ கோயில்களுக்கு, சிவாகமம் சிவன் கோயில்களுக்கு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செய்து இந்த மனித உரிமை போரை வெற்றிகரமாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதுபோலவே இந்த பயிற்சி பள்ளியிலே ஒரு சிறந்த மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இப்போது உச்சநீதிமன்றத்திலேயே சபரிமலை ஐயப்பன் சம்பந்தமான கோயில்களில் பெண்ணுக்கு உரிமை வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே தெளிவாக சொல்லியிருக்கிற காரணத்தால் இந்திய அரசியல் சட்டத்தில் அடிப்படை உரிமையிலே ஆண் பெண் என்ற பேதம் இருக்கக்கூடாது என்று வற்புறுத்துகிற காரணத்தாலும் பெண் அர்ச்சகர்களுக்கும் அந்த அர்ச்சக பள்ளியிலே அவர்களையும் அவர்களுக்கு அட்மிஷன் கொடுத்து அவர்களை சேர்த்து பயிற்சி கொடுக்க வேண்டும், நியமனம் செய்ய வேண்டும் என்பதையும் தமிழக அரசுக்கு வேண்டுகோள வைக்கிறோம். இந்த இறந்து போனவருடைய குடும்பத்துக்கு
எல்லோருக்கும் அந்த தமிழக அரசு உதவி செய்கிறார். விபத்தில் இறந்தவர்களுக்கு கூட உதவி செய்கிறார். இவ்வளோ பெரிய பயிற்சி பெற்று, அரசாங்கத்தினுடைய துறையில் பயிற்சி பெற்று, வேலை கிட்டாமல் வறுமையினால் இறந்திருக்கிற அவருடைய குடும்பத்துக்கும் முதலமைச்சர் அவர்களுடைய நிதியிலிருந்து உதவி செய்ய வேண்டும் என்பதையும் கோரிக்கையாக வைக்கிறோம். நீட் தேர்வு மசோதா நிறைவேற்றப்பட்டு 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக 2 மசோதாக்கள் ஏக மனதாக எதிர்கட்சி தலைவர்கள் ஆதரவோடு நிறைவேற்றிய மசோதா என்ன ஆயிற்று என்றே தெரியாத அளவிற்கு டெல்லியிலே இருப்பதை வற்புறுத்தி இவர்கள் பெற வேண்டும். அதற்கு ஒப்புதல், குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற வேண்டும். குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற மறுத்தால், தர மறுத்தால் என்ன காரணம் என்பதை அவர் நமக்கு அறிவிக்கட்டும். நாங்கள் அதற்கு பிறகு நீதிமன்றத்துக்கோ மற்றதுக்கோ மற்றவர்கள் செல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் மன்றம் நீதிமன்றம் செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். ஏனென்றால் நீட் தேர்வு என்பது பொது கல்வி ஒரு ஒத்திசைவு பட்டியல் என்ற கன்கரண்ட் லிஸ்டில் இருக்குது. மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் கல்வித்துறையிலே அவர்கள் ஏராளமான மாற்றங்களை செய்து கொள்கிறார்கள். குருகுல கல்வி என்பதை திடீரென்று அறிவிக்கிறார்கள். யூஜிசி என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழக மானிய குழுவை கலைக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். எப்படி திட்ட கமிஷனை கலைத்தார்களோ அதே போல் இதையும் கலைத்துவிட்டு எல்லா இடத்திலும் காவியமயமாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிற மத்திய அரசுக்கு எதற்கெடுத்தாலும் தலையாட்டி கொண்டிருக்க கூடாது மாநில அரசு. மாநில உரிமைகள் நாள்தோறும் பறிபோகக்கூடிய சூழ்நிலையில் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய போக்கு கட்டாயமாக இந்த அரசுக்கு உண்டு. அந்த வகையில் இந்த அரசினுடைய போக்கு மாநில உரிமைகளை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதும், அதே நேரத்தில் பல நேரங்களிலே தங்களுடைய அதிகாரத்தையும் வன்மையும் தெளிவாக காட்ட வேண்டும். சமூக நீதி அடிப்படையில் நீதிபதிகள் நியமனத்திலே கூட தமிழகத்திலே வரக்கூடியவர்கள் தமிழ் தெரிந்த தலைமை நீதிபதிகள் வர வேண்டும். பிற மாநிலங்களிலே இருந்து மாநில நீதிபதிகள் வருவதையே கொள்கை அளவிலே எதிர்க்கக்கூடிய அளவிற்கு மாநில உரிமைகள் நிலைநாட்ட வேண்டும். ஏனென்றால் வழக்குகள் கீழ்கோர்ட்டில் தமிழில் நடக்கின்றன. ஏற்கனவே தமிழில் நடக்க வேண்டும் நடவடிக்கைகள், நீதிமன்ற நடவடிக்கைகள் என்பதற்கு ஒரு பெரிய இயக்கம் தீர்மானமெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதுபோன்ற தீர்மானங்களை தமிழக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அதற்கு செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு செல்ல வேண்டும்.